சாந்தினி பஞ்சகவ்ய விளக்கு. கோமாதாவின் சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இந்த ஐந்து பொருள்களை கொண்டு தயார் செய்யப்படுகிறது சாந்தினி பஞ்சகவ்ய விளக்கு. தினமும் காலையில் இரு விளக்கு ஏற்றினால் லக்ஷ்மீகரம் உண்டாகும். இவ்விளக்கு ஏற்றுவது ஹோமம் செய்வதற்கு நிகரானது. நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும். ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் இவ்விளக்கை ஏற்றினால் நினைத்தவை நடக்கும். பஞ்சகவ்ய விளக்கின் புகையை நுகர்வதால் உடலில் உள்ள நோய்கள் நீங்கும். கோவின் வெண்ணெய் மற்றும் கோவின் நெய் தனித்தனியே சிறந்த மருத்துவ குணம் கொண்டதாயினும் அவை கலவையாக்கப்பட்டதும் அவற்றின் தன்மை பல மடங்கு மருத்துவ குணம் பொருந்தியதாகும். பஞ்சகவ்யத்தை இயற்கையாகவே பருகினாலோ, எரித்து அதன் புகையை சுவாசித்தாலோ நமது சரீர மற்றும் புத்தி சார்ந்த குறைபாடுகளை அகற்றுவதுடன் நமது உயிர் சக்தியின் ஆற்றலை அதிகரிக்கும். உடம்பினில் உள்ள நச்சுக்களை அகற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். ஆகையால் பஞ்சகவ்யத்தால் செய்யப்பட்ட இவ்விளக்கினை வீட்டில் ஏற்றும்போது வீட்டினுள் நேர்மறை கதிர்வீச்சுக்களை உற்பத்தி செய்வதுடன் வீட்டை பிரகாசிக்கின்றது. அதை முழுமையாய் எரியவிடும் வகையில் செய்விக்கப்பட்டதால் சாம்பராணி போன்று அதன் புகையானது ஹோமங்களிலிருந்து வரும் புகை போன்று தன்மையுடையதாக இருக்கும். அதில் மிஞ்சும் சாம்பலாகப்பட்டது விபூதியாகவும் பயன்படுத்தலாம். சாந்தினி பஞ்சகவ்ய விளக்கு. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9597163579. தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் கூரியர் மூலம் அனுப்பப்படும். இவங்ககிட்ட பஞ்சகவ்ய விளக்கு மட்டும் இல்லாமல் ஹெர்பல் நாப்கினும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பிளாஸ்டிக் இல்லை, கெமிக்கல்ஸ் இல்லை, 100% வந்து மூலிகையிலே செய்யப்பட்டது. இதை பெண்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்ஸ் பவுடர். இந்த பவுடர் மூலிமா வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி நான் சொல்கிறேன், இந்த பவுடரை எடுத்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் கையில் வந்து பாருங்கள், கையில் முடி இருக்குது, நான் அந்த இடத்துல நான் வைக்கிறேன். இதை வந்து ஒரு 10-15 minutes வந்து நீங்கள் அப்படியே வைக்கணும். அப்படியே வச்சதுக்கப்புறம் அந்த ஹேர் வந்து ரிமூவ் ஆகிறது நம்ம கண் கூட பார்க்க முடியுது. பாருங்கள், நான் 10 நிமிஷம் கழித்து நான் இப்போ இதை துடைக்க போகிறேன். இது ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் துடைக்கணும். கோல்டு வாட்டரில் நீங்கள் கழுவணும். அப்படி நீங்கள் துடைக்கிறது மூலிமா உங்களோட ஹேர்லாம் போயிடும். இங்கே பாருங்கள், முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு பாருங்கள் ஹேர் போயிடுச்சு பார்த்தீங்களா. 100% இது ஒர்க் ஆகுதுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையில்லாத ஹேர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வந்துச்சுங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கணுன்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.